ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்றைக்கி நம்ம சட்டமாடி யூடியூப் சேனலில் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக போலீஸ்காரர்கள் அவங்க வந்து மக்கள் கிட்ட நடந்துக்கிற அராஜக முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது போன ஆட்சியில் இருக்கும்போது சாத்தாங்குளம் விஷயம் வந்துச்சு, அடுத்த ஆட்சி வந்துட்டால் மாறிடும், போலீஸ்காரங்க இந்த மாதிரி அராஜகமாக மிருகத்தனமாக நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சினோமோ, இப்பொழுதும் சில மாவட்டங்களில், எந்தெந்த மாவட்டங்களில் 2-3 நாள்லேயே போலீஸ்காரங்க பொதுமக்கள் கிட்ட என்னென்ன அராஜகம் பண்ணியிருக்காங்க, அதாவது ஊரடங்கு நேரத்தில் வாகன பரிசோதனைன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. எவ்வளவோ நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, 90% நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு 10% போலீஸ்காரங்கனால மக்களுக்கு காவல்துறை மேலே இருக்க நம்பிக்கையை இழக்கிற மாதிரி இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நேற்று வாகன சோதனையின் போது போலீஸ் தாக்கியதில் மளிகை கடைக்காரர் சாவு, அது வந்து ரொம்ப வைரலாக போச்சு அந்த வீடியோ. மக்களும் பயங்கர போராட்டம் பண்ணாங்க. அதாவது சாத்தாங்குளம் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் இறந்த அதே நினைவு நாளில் போலீஸ்காரன் அடுத்த அராஜகமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. நேற்று சேலத்தில் பார்த்து சேலம் ஆத்தூரில் நடந்திருக்கு, ஒரு மளிகை கடைக்காரர் அழிச்சு கொண்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தந்தையை தாக்கிய போலீஸார் மீது நடவடிக்கை கோரி விடிய விடிய போராடிய இளம்பெண் லாஸ்ட்டாக சப்இன்ஸ்பெக்டர் ஏடிவியும் மீது வழக்கு பதிவு பண்ணி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலாளியை பூட்ஸு காலால் உதைத்த 2 போலீஸார்கள் பணியிட நீக்கம், அது எங்கன்னு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சிகிச்சைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்காமல் விபத்தில் சிக்கிய ஒரு 2 நபர்களை சாதி பெயர்னு கேட்டு அவங்க கலாச்சி அவங்க துடி துடிக்க நிற்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும் போதும் அவங்க கெஞ்சுறாங்க, சார் நான் ஆம்புலன்ஸில் ஏற்றுங்கன்னு சொல்லி. அவங்க அந்த நேரத்தில் அவங்க ஜாதி என்ன, எந்த ஊர், நீ எதுக்கு வந்திருக்க, என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லி அலட்சியமாக நடந்த சப்இன்ஸ்பெக்டரையும் ஆயுதப்படைக்கு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் 2-3 நாளே நடந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் நமக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தினமும் சட்டம் நிகழ்ச்சியில் ஐபிசி 452 என்ன பார்க்க போகிறோம், அப்புறம் கொரோனா அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம ஜெயராஜ் ஃபினிக்ஸ் இறந்து இப்போதான் 1 வருஷம் ஆக போதும் நினைவாஞ்சலி கொண்டாடி இருக்காங்க. அதாவது மக்கள் என்ன நினைத்தாங்கன்னா, போன வருஷம் வேற ஆட்சியில் போலீஸ்காரங்க இவ்வளோ அராஜகம் பண்ணாங்க, காவல்துறை மொத்தமாக மக்களை போய் இப்படி கொள்றாங்க, கொடுவருமா, அதே இந்த ஆட்சியில் அப்படி நடக்காதுன்னு விஷயம். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் இப்படி தான் கொடுவருமான செயல் தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் 3 நாளில் பார்த்தீங்கன்னா, நிறைய மாவட்டத்தில் நிறைய நிகழ்வுகள் மக்களை கொடுமைப்படுத்துற மாதிரி விஷயம் காவல்துறை செஞ்சுருக்காங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, சேலம் ஆத்தூர் அருகே வாகன சோதனையின் போது போலீஸ்காரர் தாக்கி மளிகை கடை ஓனர் இறந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இடையப்பட்டி அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவர் தான் இந்த வெள்ளையன். அவரோட பேர் வந்து இன்னொரு பேர் வந்து முருகேஷன் தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு. அவருடைய மனைவி அன்னக்கிளி, 2 மகள், ஒரு மகன் இருந்திருக்கு. முருகேஷன் அதே ஏரியாலே என்ன பார்த்தீங்கன்னா, மளிகை கடை வச்சு புலப்பு நடத்துறவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, முந்தானத்தை அவரோட நண்பர்களோட சிவன் பாபு ஜெய்சங்கர் அப்படிங்கிறவருடைய ஒரே வண்டியில் 3 பேர் ட்ரிபிள் சென்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உறவினர் ஒருவரை காலையில் போய் பார்த்துட்டு சாயந்தரமாக அங்கே வந்துட்டு இருந்திருக்காங்க. வரும் வழியில் பார்த்தீங்கன்னா, பாப்பிநாயக்கன்பட்டி வனத்துறை சோதனைச்சாவடி அருகே போலீஸ்காரங்க வாகன சோதனை இருக்கும்போது எஸ்ஐ பெரியசாமி மற்றும் கூட 2 போலீஸ்காரங்க இருக்காங்க. அவங்க இந்த வண்டியை நிப்பாட்டி, இந்த முருகேஷனோட வண்டியை நிப்பாட்டி சோதனை செய்தபோது முருகேஷன் என்ன பண்ணியிருக்காரு, வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு போலீஸ்காரங்க கூட. அந்த நேரம் எஸ்ஐ பெரியசாமி கண்மூடித்தனமாக லத்தியில் எடுத்து அடி அடினு அடித்து அவங்க 2 நண்பர்களும் கெஞ்சிருக்காங்க, சார் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு. அப்படியும் கேட்காம கோவத்தில் லத்தியிலே அடித்து மயங்கிய நிலையில் இருந்தாலும் முருகேஷன் விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்பயும் ஒரு ஆக்ரோஷம் தீராமல் திட்டிருக்காரு எஸ்ஐ பெரியசுவாமி. திட்டின உடனே கொஞ்ச நேரத்தில் 108 வர வச்சு, முதல்ல 108 வர வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டிகிட்டு போய் முதல் சிகிச்சைக்காக ஃபஸ்ட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் ரொம்ப சீரியஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, மேல் சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அங்கேயும் முடியாமல் நேத்து என்ன பண்ணிருக்காங்க, சேலம் அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தை 200-க்கும் மேற்பட்ட அவங்க சொந்தக்காரங்க முற்றுகையிட்டு இருக்காங்க, பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க, போலீஸ் அராஜகம் இன்னும் தீரல தமிழ்நாட்டில் சொல்லி உடனே சம்பவ இடத்துக்கு டிஐஜி மகேஸ்வரி மற்றும் மாவட்ட எஸ்பி ஸ்ரீ அபினவ் எல்லாரும் விரைந்து வந்து மக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க தமிழக அரசு கிட்ட கேட்டு உரிய நிவாரணம் வாங்கி தருவோம், நீங்க தயவு செய்து பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க உடனே இவங்களை அரெஸ்ட் பண்ணியாகணும், உடனே உங்களை சஸ்பெண்ட் பண்ணியாகணும் சொன்னவனே, அந்த எஸ்ஐ பெரியசாமி மற்றும் 2 போலீஸ்காரங்க 2 பேரையுமே கைது செய்து அவங்க உடனே அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் என்ன மாதிரி நடவடிக்கை காவல்துறை எடுத்தாலுமே எங்கன்னா ஒரு இடத்துல அங்கங்கே பிரச்சனைகள், ஒரு வாரத்துக்கு எதனா ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு அனாமஸ் பவர் கொடுத்தனாலும் இவங்க என்ன வேணால் பண்ணலாம், மக்கள் உயிர் துச்சோன்ற மாதிரி நிறைய இடத்துல இதே மாதிரி நடந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது தந்தையை தாக்கிய போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூறி விடிய விடிய போராடிய இளம்பெண், அதாவது சப்இன்ஸ்பெக்டரையும் ஏட்டு மீதும் வழக்கு போட்டிருக்காங்களாம்.
அது எங்கன்னு பாத்தீங்கன்னா தெங்காசி மாவட்டம் செங்கோட்டை புளியறை அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பிரான்சிஸ் அந்தோனின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, ரேஷன் கடையில் போய் 20 கிலோ அரிசி வாங்கிட்டு வண்டியில வச்சுட்டு அவருடைய சித்தப்பா வீட்டுக்கு டூ வீலர்ல போயிட்டு இருந்திருக்காரு. போற வழியில பாத்தீங்கன்னா புளியறை சோதனை சாவடியில் ரெண்டு போலீஸ்காரங்க, அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஐ முருகேசனும் ஏட்டு மஜித் அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் அந்த பெரியவரை வழிமறைத்து அரிசியை புழுங்குறதும் இல்லாமல் அவர் ஸ்கூட் மேல் ஸ்டேஷனில் வச்சு செம்ம அடி அடிச்சுட்டுறாங்க. அடிச்சுட்டு வெளியே விட்டதுக்கப்புறம் அவர் சிகிச்சைக்காக செங்கோட்டைக்கு போயிருக்காரு, ஆஸ்பத்திரி போயிருக்காரு. அவருடைய மகள் என்ன பண்ணியிருக்காங்க, இரண்டாவது மகள் அபிதான்றவங்க முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, செல்ஃபோன் டவர் மேலே ஏறி நின்று போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தற்கொலை மிரட்டியிருக்காங்க, தற்கொலை செய்து கொள்ளுவேன் எங்கள் அப்பாவை அடித்த ரெண்டு போலீஸ்காரங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுருக்காங்க. இவங்க பேசி கீசி கன்வின்ஸ் பண்ணி மேலே வந்து கூட்டு வந்து அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கல போல இருக்கு. அடுத்ததாக தங்க அப்பா கூட செங்கோட்டைக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேலே வாட்டர் டேங்க் மேலே நின்று நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே தான் நான் கீழே இறங்குவோம் இல்லைன்னா இறங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவே எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க, இறங்கல அந்த பிள்ளை. லாஸ்ட்டாக நீங்கள் அவங்களுக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிங்கிற ஆவணத்தை தொடர்ந்து எங்கிட்ட காமிச்சா தான் இறங்க வேண்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு தப்பு செய்தவர்கள் தண்டிக்கிறது கூட போலீஸ் துறையில் வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறது கூட அவங்க தயங்கும் நிலையில் தான் இருக்காங்க. அந்த பிள்ளை உயிர் அடுத்து போச்சுன்னா பெரிய இஷ்யூ ஆகிடும், பெரிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடும் சொல்லி உடனே என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் மூணு பிரிவின் கீழே புளியறை போலீஸ்காரர்கள் வழக்கு பதிவு செஞ்சு அந்த ஆவணத்தை எடுத்து வந்து பிள்ளைகிட்ட காமிச்சு எஸ்ஐ முருகேசன் மேலையும் ஏட்டு மஜித் மேலையும் மூணு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் அப்படின்னு காமிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை இறங்கியிருக்கு. அதாவது ஒரு தப்பு செஞ்ச போலீஸ்காரங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பெரும்பாடாக இருக்குது மக்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது முடி அதாவது இதெல்லாம் கூட பரவாயில்லைன்ற மாதிரி அடுத்த ஒரு சம்பவம் வந்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வடக்கு மலையாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து பாலமுருகன் ஒரு கூலி தொழில் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கடந்த 15ஆம் தேதி நம்ம தமிழக அரசு கொடுத்த 2000 ரூபா பணத்தையும் 14 மளிகை பொருட்களையும் வாங்குறதுக்கு கியூ நின்றுருக்காரு. கியூ நிற்கும் போது ரொம்ப ஸ்லோவாக வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து ரேஷன் ஊழியர்களுக்கும் இவருக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு, சீக்கிரமாக கொடுங்க அங்கே வெயில் நின்றுருக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமே டக்கு டக்குன்னு கொடுங்கன்னு வாக்குவாதம் ஈடுபட்டவுடனே அங்கே இருந்து ரெண்டு போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவரை போட்டு அங்கேயும் அடி அடி அடின்னு அடித்து அதாவது அந்த போலீஸ்காரங்க பேர் பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார் அண்ட் பாலமுருகன் இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எஸ்ஐ ரேஞ்சு கூட இல்லை சாதாரண போலீஸ்காரங்க, யாராக இருந்தாலும் அடிக்கக்கூடாது எல்லாம் அடித்து அவரை பூட்ஸ்காரால் மிதிச்ச அந்த வீடியோ வந்து அந்த அவருடைய சொந்தக்காரர் அந்த பாலமுருகனுடைய சொந்தக்காரர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த வீடியோ ரொம்ப வைரலாக பரப்பியிருக்காரு. அது வைரலாக பரவவே தான் போலீஸ்கார் அதாவது ஒரு கூலி தொழிலாளர் மீது இரண்டு போலீஸ்கள் பூட்காலால் அடித்தனர் அப்படின்ற வீடியோ வைரலாக பரவனதுக்கப்புறம் ரொம்ப வைரலாக பரவிருக்கு. அதுக்கப்புறமே தான் என்ன பண்ணியிருக்காரு, விருதுநகர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மனோஜ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, இருவரையும் பணியிட நீக்கம் செஞ்சு அவங்க மேலே துறை ரீதியாக விசாரணை நடத்தப்படும் இருக்காரு. அப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது பார்த்தா கூட சரி அடிச்சுதான் கொடுறீங்க பொதுமக்களை, ஒரு ஆக்சிடென்ட்ல ரெண்டு பேர் ரொம்ப உயிருக்கு போராடி சீரியஸான நிலைமையில் இருந்திருக்காங்க. அந்த இடத்துல கூட போலீஸ்காரங்க வந்து அவங்க ஜாதியை கேட்டு அவங்க என்ன வேலைன்ற கேட்டு அவங்களை கலாய்க்கிற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதாபிமற்ற செயல் நடந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரத்தை சேர்ந்தவர் கட்டிட தொழிலாளர்கள் ராமச்சந்திரன் பெரியசாமி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டூ வீலர் எடுத்துக்கிட்டு திருவண்ணாமலையிலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு கட்டிட வேலை செய்யறதுக்காக வந்திருந்திருக்காங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வண்டி பேலன்ஸ் மிஸ் பண்ணி நேராக லாரியோட பின்டேயில் போய் மாட்டி ரெண்டு பேரோட காலமே துண்டிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸான நிலைமையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எஸ்ஐ அதாவது அத்தியப்பயம் அப்படின்ற ஒரு எஸ்ஐ நம்பிக்கை வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்து வைரலாக போயிட்டு ரெண்டு பேர் காலம் இழந்து நிற்கிறாங்க, உயிர் போகிற நிலைமையில் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்து பக்கத்தில் நிற்கிது. ஒரு மனிதாபிமற்ற நிலையில் ஒரு மனுஷனை மனுஷனாக கூட பார்க்காத ஒரு சூழ்நிலையில் அந்த நேரம் போயிட்டு ஒரு ஜாதி என்ன எந்த ஊரில் இருந்தாலும் எதுக்கு போய் எதுக்கு வந்தீங்க என்ன ஜாதி, அதாவது ஆக்சிடென்ட்டில் சீரியஸாக இருக்கிறவனுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. அங்கே போய் நின்றுட்டுனா ஜாதி உனக்கு எந்த ஊரில் வந்துக்கிறான் என்ன பொழப்பு வந்துடும், உயிருக்கு போராட்டம் நிற்கிறோம் பக்கத்தில் ஆம்புலன்ஸ் நிற்கிது, உயிருக்கு போராட்டம் ரெண்டு பேருமே சார் எங்களை காப்பாற்றுங்க எங்களை ஆம்புலன்ஸ் ஏற்றுக்கு உயிரை காப்பாற்றுங்க கெஞ்சுறாங்க. அவர் அவங்க கெஞ்சுறது இவர் காதலே விடலை. அவர் வந்து என்ன ஜாதிப்பா எங்கே ஒரு அவர் சாரணம் ஒரு கூலாக எங்கே பாவீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்கவே அது ரொம்ப அந்த வீடியோ ரொம்ப வைரலாக போய் எத்தனை பேரோட சாபத்தை அந்த போலீஸ்கார் வாங்கினாரன்னு தெரியாது. அந்த வீடியோ அப்படியே வைரலாக போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எஸ்பி சரோஜ்குமார் தாகூர் என்ன பண்ணியிருக்காரு, அவரை வந்து ஆயுதப்படைக்கு மாற்றிருக்காரு. அந்த ரெண்டு உயிர் இப்போ என்னாச்சுன்னு தெரியாது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் வைரலாக பரவிட்டுருக்கு. இப்படி ஒரு தொடர்ந்து இந்த காவல்துறையினர் அஜாகிரத்தால் மக்கள் பேசுறதுக்கே பயப்படுறாங்க, நிறைய பேர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கே பயப்படுற சூழ்நிலை வருது. இந்த ஆட்சியிலாச்சும் இது கொஞ்சம் மாறணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து எனாமஸ் பவர் கொடுத்துருக்காங்க, என்ன வேணால் பண்ணலாம், மக்கள் உயிர் வந்து அசால்ட்டுன்ற மாதிரி இருக்குது. இது தயவுசெய்து இந்த விஷயங்கள் மாறணும், மக்களும் அதுக்கேற்ற மாதிரி மாஸ்க்கை போட்டுன்னு வாங்கினா மாஸ்க்கை போட்டுன்னு போங்களேன், ட்ரிபிள்ஸில் போகக்கூடாதுன்னா ட்ரிபிள்ஸில் போகாதீங்களேன். நிறைய சட்டங்கள் வந்து நம்மள
மக்களோட உயிர் பாதுகாப்புக்கும் நம்மளும் இப்போ கொரோனா தொற்று இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்காக தான் எல்லா எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. வெளியே வராதிங்க, மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு. நம்மளும் அதை நிறைய பேர் கடைபிடிக்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகுது, போலீஸ்காரங்களுக்கும் நம்மளுக்கும் மோதல் ஏற்படுது. நம்ம பர்ஃபெக்டாக வெளியே போயிட்டோம்னா எந்த போலீஸ்காரங்களும் நம்ம கேட்க முடியாது, இ பாஸ் எடுத்துட்டு வெளியே வாங்குறாங்க, இ பாஸ் எடுத்துட்டு வந்தால் நீங்கள் பேசக்கூட வேண்டாம், வண்டியில் இ பாஸ் விட்டீங்கன்னா அவங்க பாட்டு அனுப்ப போகிறாங்க. இ பாஸ் ஓட்டிட்டு போகிற எல்லார்டையும் பிரச்சனை பண்ணுறது கிடையாது, மாஸ்க் போகிற எல்லார்ட்டையும் பிரச்சனை பண்ணுறது கிடையாது, சமூக இடைவெளி எந்த நின்றீங்கனாலும் பிரச்சனை பண்ண போது கிடையாது. நம்மளும் கொஞ்சம் தயவு செய்து கவர்மெண்ட் சொல்றது நம்மளும் கேட்கணும், காவல்துறையும் இந்த அராஜகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். என்னைக்கு நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக கொரோனா அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு 6596 பேருக்கு புதுசாக வந்திருக்கு, 10,432 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, 166 பேர் பலி, டோட்டலாக 24,43,415 பேருக்கு இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா 396 பேருக்கு புதுசாக வந்திருக்கு, 510 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, 20 பேர் பலி, டோட்டலாக 530,432 பேருக்கு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50,848 பேருக்கு புதுசாக வந்திருக்கு, 68,817 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, 1,358 பேர் பலி, டோட்டலாக 3,28,709 தாண்டிச்சு. ஏற்கனவே அமெரிக்கா கிட்ட போயிடும் பொழுது அமெரிக்காக்கு அப்புறம் நம்ம தான் இருக்கிறோம், பார்த்து சேஃபாக இருங்க. அடுத்ததாக இன்னைக்கு தினமும் சட்டம் நிகழ்ச்சி 452 என்ன சொல்லுதுன்னா, ஒரு வீட்டுக்கு அத்துமீறி நுழைதல், அதாவது ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே சாதாரண ஒரு வீட்டு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நம்ம நுழையக்கூடாது பெர்மிஷன் இல்லாமல். அந்த மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் அத்துமீறி நுழைந்து அவர்களை கையில் ஒரு ஆயுதம் வச்சுட்டு தாக்குதல் பண்ணுறதோ, இல்லை அவங்களோட பொருட்களை சேதப்படுத்துறதோ, இல்லை உயிர் பயம் கொடுக்குறது, இந்த மாதிரி ஏதாவது அத்துமீறி வீட்டுக்குள்ளே அத்துமீறி போனீங்கன்னு சொன்னால் ஐபிசி 482 இது கேஷுவலாக ஸ்டேஷனில் அடிக்கடி நிறைய பேர் மேலே வீட்டுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுறவங்களாம் போட்டுருவாங்க. இதுக்கு வந்து 7 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஃபைனும் இருக்குது, இல்லைனா ரெண்டும் சேர்ந்துருக்குது. இவள் தான் இன்றைக்கி அப்டேட்ஸ். இன்னும் நம்ம சட்டமேடை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பல பெல் பட்டன் நமக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை இன்னொரு பிசில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.